வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஹீரோ டூயட் அப் பெயிண்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை நம்ம தேய்ச்சி இப்போ ப்ரைமர் அடிக்கிற அளவுக்கு தேய்ச்சி ரெடி பண்ணியாச்சு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பேல் ஒயிட்டு கலரு பேல் ஒயிட்டுனா ஆக்டிவாவில் பெயிண்டிங்கில் பேல் ஒயிட் வருது பாருங்கள் அது மாதிரி இதில் இது ஒரு பிரைட்டாக இருக்கும் இந்த ஒயிட்டு அந்த கலர் மாதிரி இல்லாமல் பிரைட்டாக இருக்கும் இந்த டூயட்டில் வந்து நம்ம மூணு பீஸ் வந்து பெயிண்டிங் அப்புக்கு எடுத்துருக்குறோம் ஃப்ரண்ட்டு மர்க்காடு ரைட் சைடு ரன்னிங் போர்டு ப்ளஸ் ரைட் சைடு ஃப்ரண்ட்டு ஷீல்டு அது மூணையும் தான் நம்ம பெயிண்டிங் டச் அப்பு எடுத்துருக்கோம் அதை நம்ம வளர்க்கும் போல் தேய்ச்சிட்டு ப்ரேமர் அடித்து அதை பட்டி பார்த்து தேய்ச்சு மறுபடியும் ஒயிட் ப்ரேமர் சர்ஃபேஸ் கோட்டிங் கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி அதில் உள்ள ஸ்டிக்கரை மாஸ்க் பண்ணிக்கிறோம் பேப்பர் டேப் ஒட்டி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கவர் அதெல்லாம் வந்து பெயிண்டிங் பண்ணுறோம் அது வந்து மேட் பிளாக் வரும் அது ஃபேட் அது தனியாக உங்களுக்கு அடிக்கிறத நான் வீடியோவாக காமிக்க ஆனால் ஃபிட்டிங்கில் காமிச்சிருக்கேன் சுவிட்ச் கவர் பெட்ரோல் டேங்க்கிட்ட ஒரு கவர் வருது அது ரெண்டு கவருமே ஃபேட் ரெண்டுமே மேட் பிளாக் ஊதியிருக்கு மூணு பீஸுக்குமே நாம் வந்து ஒயிட் சர்பேசர் கொடுத்துட்டோம் ஒயிட் சர்பேசர் கொடுத்த பிறகு நைஸ் ஓட்டிட்டு இனிமேல் தான் நம்ம இந்த ஒயிட்டுக்கான பேஸ் கலர் ஒயிட்டே போகிறோம் கலர் மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒயிட் பேஸு வந்து கிரவுண்ட் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க பேக்ரவுண்ட் ஒயிட்டு இது எல்லா இடமும் கவரேஜ் ஆகுற மாதிரி அடிச்சிடணும் அடித்த பிறகு தான் பேல் அடிக்கணும் பேல் கோட்டிங் முடிச்சுட்டு கிளியர் டாப் கோட் கொடுத்துருவோம் இந்த வண்டியை நாம் வந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த ஸ்கிராச்லாம் காமிக்கலை ஆனாலும் ஃபிட்டிங்கில் வந்து ஃபிட்டிங் பண்ணும்போது ஃபினிஷிங் ஒர்க்கை காமிப்போம் டூட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடியும்னு பெயிண்டிங் ஒர்க்குக்கு ஏதுவான பாடியாக இருக்கும் எல்லாமே மெட்டல் பாடியாக தான் ஆக்டிவாக போலவே மெட்டல் பாடியாக தான் கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் இந்த ரன்னிங் போர்டு பார்க்குறீங்க இந்த ரன்னிங் போர்டை சேஸ் நம்பருக்காண்டி ஒரு கட்டு விட்ருக்காங்க இப்போ நம்ம பேஸ் கலர் கோட்டிங் கொடுத்துட்டு கிளியர் கோட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த கிளியர் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் காயணும் ரெண்டு கோட்டாக தான் கொடுக்குறோம் கொடுத்துட்டு மூணு மணி நேரம் ரெஸ்ட்டு போடாமல் காய வைக்கணும் அடித்து ஒன் ஹவர் வரலும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே காய வைக்கணும் த்ரீ ஹவர்ஸ் அஞ்சிருச்சுன்னா போதுமானது அதுக்கப்புறம் ஃபிட்டிங்க்கு உதவும் இப்போ நம்ம ஃபிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபிட்டிங் பண்ணும்போது க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற பீஸெல்லாம் வந்து ரப்பிங் போட்டுருவோம் டச்சப் பண்ண பீஸை மட்டும் விட்டுட்டு மா பாக்கி உள்ள பீஸெல்லாம் ரப்பிங் போட்டுருவோம் சீட்டாண்டியில் கழட்டி இருக்கிறதுனால தான் அந்த ஃபியூல் டவர் இது பாருங்கள் ஒரு மேட் கலர் அது வந்து ஃபைபரு அந்த ஃபைபர் வந்து ஃபேட் ஆயிடுச்சு அதுக்கு தான் நம்ம முன்னையே சொன்னோம் நம்ம அதில் பிளாக் அடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு அதே போல் மீட்ரு ஷீல்டு சுவிட்ச் கவர் அந்த ஷீல்டை வந்து நம்ம பிளாக் அடிச்சிருக்கோம் அதையும் பார்த்திங்கன்னா தெரியும் டிஃப்ரெண்ட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்டு ஷீல்டை ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்டிவாக போல் ஃபிட்டிங் தான் ஆக்டிவாவில் வந்து ஸ்க்ரூ போட்டு ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து கிளிப் அமைக்கி கீழே அடியில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க சுவிட்ச் கவர் பாருங்கள் புது கவர் போல் செஞ்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி நண்பர்களே